அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வெளிவருகிற இதே நேரத்துல இன்று இலங்கையில பாராளுமன்ற தேர்தலுக்காக மக்கள் வாக்களித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள்ல யார் ஜெயிப்பாங்க, மஹிந்தா ராஜபக்சே ஜெயிப்பாரா அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது ஜெயிச்சு பிரதமராவாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உண்மையிலேயே இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா தான். என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா நண்பர்களே? உண்மை அதுதான் நண்பர்களே. சீனா இந்த எலெக்ஷன்ல அந்த அளவுக்கு உள்ள பூந்து விளையாடுது அப்படின்னு சொல்லணும். உடச்சு சொல்லணும்னா இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் தான் தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு சீனா பல உள்ளடி வேலைகளை செய்திருக்குது. பல அரசியல் சக்திகளை பாலூற்றி வளர்த்து வந்திருக்குது சீனா. அதுல முக்கியமானது இலங்கையின் புத்த பிட்சுக்கள் அப்படிங்கறதான் உண்மை. சீனா புத்த பிட்சுக்களுக்கும் பௌத்த சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் வாரி இறைத்து அவர்களை தன் பக்கம் வைத்துக் கொண்டிருப்பதற்கு என்னென்னவோ வேலைகள் செய்திருக்குது. சீனா ஆறாக ஓடவிட்டு இருக்கிற பணம் தான் இந்த தேர்தலில் சீனாவை வெல்ல வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு விழா வாரியாக பேசுவோம் நண்பர்களே, வாங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படிங்கிறது தமிழ் பழமொழி. இதைத்தான் சீனா தனது அடிப்படை கோட்பாடாகவே வச்சிருக்குது. பணம்னா பிணமும் வாயை திறக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இலங்கையின் புத்த பிட்சுக்கள் வாயை பிளக்க மாட்டாங்களா? சிங்கள பௌத்த அரசியல்வாதிகள் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைய மாட்டாங்களா? இதைத்தான் சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்குது. தனது பண பலத்தை கொண்டுதான் சீனா இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு வருது. நண்பர்களே, ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பல வருடங்களாகவே சீனா இந்த நச்சு பாம்புகளுக்கு பாலூற்றி வளர்த்து வருது அப்படிங்கறதான் உண்மை. சென்ற வருடம் கொழும்புல லோட்டஸ் டவர் அப்படிங்கிற மிக உயர்ந்த கட்டிடத்தை சீனா கொழும்புக்கு அர்ப்பணித்தது. தாமரை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த மிக உயர்ந்த டவர் ஒரு தாமரை வடிவத்துல வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது 1168 அடி உயரம் கொண்ட ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டவர். இந்த டவரை 104 மில்லியன் டாலர் செலவில் எக்ஸிம் பேங்க் ஆஃப் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற வங்கி கட்டியிருக்குது. இந்த வங்கி சீனாவின் முதன்மையான வங்கிகளில் ஒன்று. ஆக சீனா தன்னுடைய காசை போட்டு இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பாலிக் டவரை கட்டி கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லணும். தாமரை வடிவத்தில் இந்த டவரை டிசைன் செய்ததற்கான காரணமே சீனா இலங்கையின் பௌத்த மக்களை தன் பக்கம் கவரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். புத்த மதத்தின் மிக உயரிய புத்தகமான லோட்டஸ் சூத்ரா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி தாமரை வடிவத்தில் அந்த டவர் அமைக்கப்பட்டிருக்குது. நண்பர்களே, தாமரை புத்தர்களுக்கும் ஒரு புனித மலர் அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக் கூடாது. இது சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு டிவி ஆண்டனா டவர். 50 டிவி சர்வீஸுகளுக்கும் மேலாக இந்த டவர்லேருந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல ரேடியோ ஸ்டேஷன்களுக்கும் இந்த டவரை பயன்படுத்த முடியும். இந்த 350 மீட்டர் டவரை கொழும்புவின் எந்த மூலையில் இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இதை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றி வருது இலங்கை. தன்னுடைய பௌத்த சுற்றுலா திட்டத்தில் இதையும் இப்பொழுது இலங்கை சேர்த்திருக்குது. இதுவே சீனாவுடைய இந்த புத்திஸ்ட் டிப்ளமசிக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்பு பார்த்தோம்னா 2015 தான் முதல் முதலாக சீனா இந்த திட்டத்தை கையில் எடுத்திருப்பது வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது. 2015 இலங்கையில் தேர்தல் நடந்தபோது ராஜபக்சே 3வது முறையாக போட்டியிட்டாரு. ராஜபக்சே சீனாவுக்காக பல திட்டங்களை வழங்கியிருந்தார். அதனால சீனாவுடைய நெருங்கிய நண்பராகவே கருதப்பட்டார் ராஜபக்சே. அப்படிப்பட்ட ராஜபக்சேவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை பரிசாக வழங்கியது சீனா. அந்த தொகையை சீனாவின் சைனீஸ் ஹார்பர் போர்ட் அப்படிங்கிற இவருக்கு பரிசாக அளித்தது. அந்த டொனேஷன் எவ்வளவு தெரியுமா? 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த மிகப்பெரிய தொகையில ஒரு கணிசமான தொகை ஒரு மிக முக்கியமான ஒரு புத்த பிட்சுக்கும்
வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. 2015 நடந்த தேர்தலில் ராஜபக்சே மிகப்பெரிய தோல்வி அடைந்தாரு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவால் தோற்கடிக்கப்பட்டாரு அப்படிங்கறதா உண்மை. ராஜபக்சே சீனாவின் பக்கம் ஒரு அளவுக்கு மேல சாய்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்ததுனால அப்பொழுது பாரதத்தின் பிரதமராக பதவியேற்றிருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜபக்சேவை பதவியிலிருந்து இறக்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் ரா அமைப்பு தான் இதற்கு முழு சூத்திரதாரி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்தியாவால் அமர வைக்கப்பட்டவர் தான் சிறிசேனா. ஆனால் பிற்காலத்தில் சிறிசேனா இந்தியாவுக்கு எதிராக மாறினார் அப்படிங்கிறது ஒரு தனி கதை. இந்த 2015 தேர்தலில் ராஜபக்சே தோற்றாலுமே கூட உண்மையிலேயே அன்றைக்கு வெற்றி பெற்றது சீனா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தேர்தல் சமயத்தில் இருந்து தான் சீனா இலங்கையின் புத்த பிட்சுக்களை தன்னுடைய கைக்குள்ளே போட ஆரம்பிச்சது. இன்றைக்கு இலங்கை முழுவதும் இருக்கிற புத்த பிட்சுக்கள் அனைவருமே சீனாவுக்கு அடிபணிந்தவர்களே அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்பொழுது கொழும்பு போர்ட்டுடைய ஈஸ்ட் கோஸ்ட் டெர்மினலை இந்தியாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு மிக அதிக அளவில் குரல் கொடுக்கறதும் புத்த பிட்சுகள் தான். ஆனால் அதே போர்ட்ல வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலை சீனா தான் கையில் வச்சிருக்குது அப்படிங்கிறத பத்தியோ, ஹம்பன் தோட்டா துறைமுகத்தையே சீனா எழுதி வாங்கிருச்சு அப்படிங்கிறத பத்தியோ அவர்கள் வாய் திறப்பதே கிடையாது. அதற்கு பிறகு 2015 இலங்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய புத்த பிட்சுக்கள் குரூப்பான அஸ்கீரியா அப்படிங்கிற குரூப்பின் புத்த பிட்சுக்களை நேரடியாக சென்று இலங்கைக்கான சீன தூதர் சந்தித்தாரு. அது முதலாக இன்று வரைக்கும் இலங்கையின் புத்த பிட்சுக்கள் அனைவருமே சீனாவின் பக்கம் தான் நிக்கிறாங்க. அந்த வருடத்தின் கடைசியில சீனாவில ஒரு மிகப்பெரிய புத்த மாநாடு நடந்தது. 4வது உலக புத்த மாநாடு அது. அதுல 52 நாடுகள்ல இருந்து 1000 மேற்பட்ட புத்த பிட்சுக்கள் கலந்துகிட்டாங்க. அந்த கூட்டத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில புத்த பிட்சுக்கள் வந்து இறங்கினது இலங்கையிலிருந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களை மீறி எந்த ஒரு சிங்கள அரசியல்வாதியும் செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் இலங்கையுடைய தலையெழுத்து. இலங்கையின் சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள் அப்படிங்கிறதுனால அங்க சிங்கள பௌத்த ஆதிக்கம் தான் நிகழ்து. சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே மைனாரிட்டி சிறுபான்மையினர் அனைவரையுமே ஒழித்து கட்டிவிட வேண்டும், இலங்கை சிங்கள பௌத்த மதத்தினருக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை அடிப்படையாக கொண்டு வழிநடத்தி வர்றாங்க. அந்த கோட்பாடை தான் இந்த பௌத்த பிட்சுக்களும் பிரகடனம் செய்து வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேணும். அதனால இந்த புத்த பிட்சுக்களை மீறி எந்த அரசியல்வாதியும் அங்க அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கறதா உண்மை. பவர்ஃபுல்லான சில புத்த பிட்சுக்கள் கைகாட்டுறவங்களுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வரத்தான் செய்யுது. இலங்கையின் புத்த பிட்சுக்களுக்கு சீனா தீனி போட்டு வருவது உண்மையிலே சீனாவுக்கு புத்த மதத்தின் மீது அக்கறை இருக்குது அப்படின்லாம் நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது நண்பர்களே. உண்மையிலேயே சீனா திபேத்தில் இருக்கிற புத்தர்களை வாட்டி வதக்கிது. அங்கத்த புத்த தலைவர் தான் தலைலாமா, அவரை பாடாப்படுத்துகிறது. அந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. புத்த மதத்தை திபேத்தில் அவங்க கடைபிடிப்பதையே ஒரு மிகப்பெரிய கடினமான செயலாக மாற்றி இருக்குது. அதற்கு அடுத்த மாகாணமான ஜின்ஜியாங் மாகாணத்தில் பார்த்தோம்னா வீகர் முஸ்லிம்களை பாடாக படுத்துது. முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களை சித்திரவதை செய்கிற அளவுக்கு லிமிட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 10,00,000 பேருக்கும் மேலாக வீகர் முஸ்லிம்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரியான ரீஎஜுகேஷன் கேம்ப்ல சீனா அடைத்து வச்சிருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்திருக்குது. அதே போல தான் சீனாவை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்துக்கும் அங்கே ஒரு பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. கிறிஸ்டியன்ஸையும் போட்டு பாடாப்படுத்துது சீனா. இப்படிப்பட்ட ஒரு நாடு இலங்கையில் இருக்கிற புத்த பிட்சுக்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? புத்த பிட்சுக்களின் கையில் தான் இலங்கையுடைய ஆட்சி இருக்குது. இலங்கையின் ஆட்சியை தன் பக்கம் வைத்து கொள்ளணும் அப்படின்னா புத்த பிட்சுக்களை தன் காலடியில் போட்டு
போட்டு வச்சிருக்கணும் சீனா. அதைத்தான் சீனா ரொம்பவுமே திறம்பட செய்து வருது அப்படின்னே சொல்லணும். இலங்கையை தன்வசப்படுத்துவதற்கு சீனா கையில் எடுத்தது முதல்ல புத்த பிட்சுக்களை தான். இப்பொழுது சீனா இந்துமா கடலையே ஆளணும் அப்படின்னு துடிக்குது. அதற்கும் புத்த பிட்சுக்களை வைத்து இலங்கையின் ஆட்சியை தன் கையில வச்சுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டு வருது சீனா. இன்னும் சில நாட்கள்ல இலங்கையில அடுத்த பாராளுமன்றம் அமைய போது நண்பர்களே. அதுல அநேகமாக மஹிந்தா ராஜபக்சே தான் பிரதமராக அமருவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவருக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ராஜபக்சே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, உண்மையிலேயே இலங்கையை ஆளப்போவது சீனா தான், ராஜபக்சே சகோதரர்கள் அல்ல அப்படிங்கிறத நாம உணர வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.